சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் தங்கமே, பிரியமான உனக்கு உன்னை பிரியப்பட்டு சந்தோஷப்படுத்த ஆள் இல்லை. எல்லா நேரத்திலும் என்னை கவலைதான் படுத்துகிறார்கள். நானே இவர்கள் நல்ல உறவு என்று ஒரு நொடி அவரிடம் நெருங்கி போனாலும் அவருடைய குணம் என்னவென்று காட்டி என்னை தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். நான் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் செய்யவில்லை. ஆனால் என்னை அனைவருமே ஒரு கெட்ட விஷயம், அதாவது இவள் வீணா பெடுவாள், இவள் வாழ்க்கையில் நன்றாக இருக்க மாட்டாள் என்று சொல்லி சொல்லி என்னை மிக மிக கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று. தங்கமே, இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் அனைவருக்கும் பார்க்கும் பொழுது அப்படித்தான் தெரியும், நீ வீழ்ந்து விட்டதாகத்தான் தெரியும், இதற்கு மேல் நீ இழமாட்டாய் இப்படித்தான் தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் அனைத்து விஷயமும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் எது நடக்கும், எது நடக்காது, யார் எப்படி வாழ்வாய், யார் எப்படி இருப்பாய் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நான், மக்களாகிய நீங்கள் அல்ல. மனிதர்கள் எப்பொழுதுமே தன் வேலையை பார்ப்பதை விட்டு அடுத்தவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதில் மிக மிக குறியாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் ஒருவன் தன்னை விட அதிகமாக சம்பாதித்தும் விடக்கூடாது, நன்றாகவும் இருக்கக்கூடாது என்ற விதத்தில் அனைவருமே குறியாக இருப்பார்கள். என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நம் வாழ்வும் நம் குடும்பம் செழிப்பாக இருக்கட்டும் என்று நினைப்பது கிடையாது. இவன் வாழ்ந்துவிடக்கூடாது, என்னுடைய நண்பன் வாழ்ந்துவிடக்கூடாது, என்னுடைய உறவு வாழ்ந்துவிடக்கூடாது, நான் அவனை விட எல்லாம் வசதியாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவனை பார்த்து பார்த்து தான் வாழ்கிறார்கள். தங்கமே, நீ அப்படியெல்லாம் நினைக்காதே. ஒரு மனிதன் உன்னை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவன் சொன்னது போலவே நடக்கும் என்று நினைக்காதே. அவன் என்ன, சாமியா? உன்னை படைத்தவனா? அவன் பொறாமைப்படுவதனாலும் அவன் உன் மனதை காயப்படுத்துவதனாலும் உன் வாழ்க்கை அப்படியே முடிந்து விடாது. வாழ்வு எப்பொழுது மாறும் என்பது எனக்கு தெரியும். நீ படாத கஷ்டத்தை பட்டு விட்டாய், அதற்கு நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன். சீக்கிரமாகவே உன் வாழ்வில் மிக மிக பிரகாசமான வெளிச்சத்தை பார்ப்பாய், எதிர்காலத்தை பார்ப்பாய். நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் முயற்சிகளை போட்டுக்கொண்டு இருந்தாயோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக உனக்கு நடக்கும். நீ இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்படாதே. மனிதன் ஆயிரம் பேசுவான், ஆனால் தெய்வம் ஒன்றே ஒன்று பேசும். அதுதான் உனக்கு வேலை செய்யுமே தவிர மனிதன் பேசும் ஆயிரம் விஷயம் உனக்கு வேலை செய்யாது. அவன் பொறாமையால் பேசினால் பொறாமை அவனுக்குத்தானே தவிர உனக்கு கிடையாது. புரிந்ததா? அதனால் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீ கடவுளை நம்பு, நீ வணங்கும் தெய்வத்தை நம்பு. உன் தெய்வமானது உன்னை ஒரு பொழுதும் ஒரு நாளும் மற்றவனுக்கு நேராக தாழ்ந்து போக விடாது. உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.